நல்லகாலம் முடிஞ்சு, நல்லகாலம் முடிஞ்சு, தமிழ்நாட்டுக்கு நல்லகாலம் முடிஞ்சு. ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. நல்லகாலம் இருக்க போது, நல்லகாலம் இருக்க போது, தமிழ் இந்த தொகுதிக்கு நல்லகாலம் இருக்க போது. இந்த தொகுதியில் அந்நீர் சிவா உதயசூரன் ஜெயிக்கும் போது இந்த தொகுதிக்கு நல்லகாலம் இருக்க போது. ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய வறுமையை போக்க, ஏழ்மையை போக்க மாசம் 1000 ரூபா, வருஷம் 12000 ரூபா கொடுக்கிறார். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில் அந்நீர் சிவா தான் உதயசூரில் ஜெயிப்பாருன்னு ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய சிரமத்தை போக்குறதுக்காக கட்டணம்லாம் இலவச பஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுக்கிறார். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில் அந்நீர் சிவா தான் உதயசூரி சின்னத்தில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டு புள்ள காலேஜ் போகும்போது மாசம் 1000 ரூபா, வருஷம் 12000 ரூபா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுக்கிறா. ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. நான் வந்து தெருவா வீடு வீடா போயிட்டு இருக்கேன். இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி, அதுவும் பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள், பயபக்தியோட. அதுவும் இந்த சத்தத்தை கேட்கும் போது குடுகுடுப்புக்காரனாக அவங்க பயபக்தியோடு வந்து, அதுவும் அதிகாரிகளில் போகும்போது இந்த கோலம் போடுறவங்க, இந்த வாசல் கூட்டுறவங்கெல்லாம் அவங்கள அறியாமல் எழுந்திரிச்சு அது வீட்டுக்குள்ளேருந்து வந்து எல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா. இது வந்து மு க ஸ்டாலின் திட்டங்களை சொல்லும்போது அவங்க முகத்தில் மகிழ்ச்சி தெரியுது. இப்போ நான் வீதி வீதியாக வீடு விடா போகும்போது அந்த முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தெரியும் போது, ஓகே இவங்க நம்ம திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சில இடத்துல உள்ள போவாங்க. இது மூட நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணம் நான் பேசுறவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராக இருந்தாலும் நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன். என்னுடைய மூதையர்கள் செய்த இது, அதனால் இது வந்து மூட நம்பிக்கைக்கு கிடையாது. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக 5 முறை இருந்து மண்ணை விட்டு மறைந்தாலும் மனைவி விட்டு மறையாத மாணிக்கச்சோட தலைவர் கலைஞர் அவர்கள் கூட சொல்லுகிற பொழுது கூட, கோவில் கூடாது என்பதல்ல, அது கொடிவீர்கள் கொடியவர்களின் கூடாரமாய் மாறிவிடக்கூடாது என்று சொன்னார். நான் பராசக்தியில் இன்னொரு வசனமும் வரும், பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக. ஆக அதே கலைஞர் தான் ஓடாத திருவாரூர் தெரிய ஓட வைத்தார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறை என்ற ஒரு துறை இருக்குது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்று எந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற திராவிட மண்டல ஆட்சி நடக்கிறதோ, இந்த திராவிட மண்டல ஆட்சி அண்ணன் தளபதியார் தான் பல்வேறு திட்டங்களை செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இது மூடப்பழக்கத்தில் வந்து சேராது. மூடப்பழக்கம் என்றால் எது தெரியுமா? அக்னி மிதிக்கிறேன் என்று சொல்வது, மண்சோறு சாப்பிடுகிறேன் என்று சொல்வது, இதுதான் மூடப்பழக்கம். இது மூடப்பழக்கம் இல்லை. உங்கள் பேர்? என்னுடைய பெயர் சேலங்கோவிந்தன், திமுக தலைமை கழக பேச்சாளர். நல்லகாலம் முடிஞ்சு, நல்லகாலம் முடிஞ்சு, தமிழ்நாட்டுக்கு நல்லகாலம் முடிஞ்சு. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லகாலம் முடிஞ்சு, ஜெட்டமா சொல்றா, ஜெட்டமா சொல்றா. இந்த தொகுதியில் அந்நீர் சிவாவுக்கு விளைச்சலி உங்களுக்கு கூட சொல்லி ஜெட்டமா சொல்றா, ஜெட்டமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து பெண்களுடைய வறுமையை போக்க, ஏழ்மையை போக்க மாசம் 1000 ரூபா, வருஷம் 12000 ரூபா கொடுக்கிறார். ஜெட்டமா சொல்றா, ஜெட்டமா சொல்றா. இந்த தொகுதியில் அந்நீர் சிவா தான் உதயசூரியில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். உங்களுக்கு உதயசூரியில் ஓட்டு போட சொல்லி ஜெட்டமா சொல்றா, ஜெட்டமா சொல்றா. நல்லகாலம் முடிஞ்சு, நல்லகாலம் முடிஞ்சு. இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு நல்லகாலம் முறைக்க போ, ஜெட்டமா சொல்றா, ஜெட்டமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து நம்ம வீட்டு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில சாப்பாடு 5 நாள் 5 விதமான சாப்பாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போடுறாங்க. ஜெட்டமா சொல்றா, ஜெட்டமா சொல்றா. நம்ம வீட்டு புள்ள காலேஜ் போகும்போது மாசம் 1000 ரூபா, வருஷம் 12000 ரூபா கொடுக்கிறார். மு க ஸ்டாலின் முதலமைச்சர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார், இந்த தொழில் இருக்கிற ஓட குடிசைகளா காங்கிரட் விட கட்டி கொடுக்க போறது சொல்லியிருக்கிறார். இந்த தொழில் அந்நீர் சுவாதா உதயசூரியில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜெக்கமா சொல்றா, ஜெக்கமா சொல்றா. இந்த தொழில் அந்நீர் சுவாதா உதயசூரியில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜெக்கமா சொல்றா, ஜெக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து கொள்ளையெல்லாம் ஒரு நல்லாட்சி கொடுக்கிறா, ஜெக்கமா சொல். நல்லகாலம் முடிஞ்சு, நல்லகாலம் முடிஞ்சு, தமிழ்நாட்டுக்கு நல்லகாலம் முடிஞ்சிருக்கு. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லகாலம் முடிஞ்சு, ஜெக்கமா சொல்றா, ஜெக்கமா சொல்றா. இந்த தொகுதியில் அன்னீர் சிவாதா உதயசூரிய சின்னத்தில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜெக்கமா சொல்றா, ஜெக்கமா சொல்றா. மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து
பெண்களுடைய வறுமையை போக்க ஏழ்மையை போக்க மாசம் 1000 ரூபாய் வருஷம் 12000 ரூபாய் கொடுக்கிறார். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில் அனில் சிவாதா உதயசூரியில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. முகஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டு பிள்ளை காலேஜ் போகும்போது மாசம் 1000 ரூபாய் வருஷம் 12000 ரூபாய் கொடுக்கிறார். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில் அனில் சிவாதா உதயசூரியில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. முகஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில சாப்பாடு அஞ்சு விதமான சாப்பாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் போடுறார். இந்த தொகுதியில் அன்னீர் சிவாதா உதயசூரியில் ஜெயிப்பா, ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. உங்களுக்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளிதான் முதலமைச்சர் முக ஸ்டாலின், ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. இந்த தொகுதியில் அன்னீர் சிவாதா உதயசூரியில் ஜெயிப்பா, ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா, ஜக்கமா சொல்றா. முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய சிரமத்தை போக்க மாசம் 1000 ரூபாய் வருஷம் 12000 ரூபாய் கொடுக்கிறார். முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கட்டணம் இல்ல இலவச பஸ் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கொடுக்கிறார்.